ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வந்து உலக கிண்ண கால்பந்தாட்ட மியூசியத்தை வந்து நான் சுற்றி காட்ட போகிறேன். இது வந்து சுவிட்சர்லாண்டில் சூரிச் மாநகரில் பானஃப் எங்கேக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த மியூசியமானது 2016 பிப்ரவரி மாதம் 28 ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு வந்து எல்லா நாட்டு ஜெய்சியும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. உலகிலேயே பிரசித்தி பெற்ற உலக கிண்ண கோப்பை இதுதான். இதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உலக கோப்பையை வெல்லும் அணிக்கு ஆரம்பத்தில் சர்வதேச சம்மேளனத்தின் தலைவராக இருந்த ஜீலே ஸ்ட்ரீமேட் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. கால்பந்தின் தந்தை என அழைக்கப்பட்ட ஜீலே ஸ்ட்ரீமேட்டை கௌரவப்படுத்தும் வகையில் அவரது பெயரிலேயே உலக கிண்ண கோப்பை வழங்கப்பட்டது.
1970 பிரேசில் அணி 3வது முறையாக உலக கோப்பையை சொந்தமாக்கிய போது ஜிலே ஸ்ட்ரீமேட் கோப்பையை அந்த அணியை நிரந்தரமாக வைத்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது. இதன் பிறகு புதிய உலக கோப்பையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 7 நாடுகளில் உள்ள கலைஞர்களிடம் இருந்து 53 வடிவ மாதிரிகள் கொடுக்கப்பட்டது. இவற்றில் இத்தாலியைச் சேர்ந்த சிப்பி சில்வியோ கசானிக்காவின் மாதிரியே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த பளபளப்புடன் வடிவமைத்த கோப்பையானது 1974 உலகக்கோப்பை போட்டியில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கோப்பையானது ஏறக்குறைய 5 கிலோ தங்கத்தால் உருவாக்கப்பட்ட கோப்பையில் 2 அடுக்குகள் கொண்ட அடிப்பகுதி மலாசைட் எனும் தாது பொருளால் ஆனது. 18 காரட் தங்கத்தால் 36.8 சென்டிமீட்டர் உயரமும் 6.142 கிலோ எடையும் கொண்ட இந்த உலகக்கோப்பை இரு மனித உருவங்கள் பூமியை தாங்கி பிடிப்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த உலகக்கிண்ண கோப்பையானது சூரிச் மாநகரில் உள்ள ஃபீஃபா மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறும் அணிக்கு தங்க முலாம் பூசப்பட்ட மாதிரி கோப்பையும் மற்றும் பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய மதிப்பு ஏறக்குறைய 162 கோடி ஆகும். 2022 கட்டாரில் நடைபெற்ற உலகக்கிண்ண கால்பந்து விளையாட்டில் அர்ஜென்டினா அணியே வெற்றி பெற்றிருந்தது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்.